வணக்கம். ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கிற இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம், ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, தயவு செஞ்சு வந்துடுங்கன்னு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. சரி விடுங்க. இப்போ வேகமாக போயிட்டுருக்கிற இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்க கூட நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் வாழ்க்கையே ரெண்டு ஆகி நிற்குது. ஒன்று ரியல் லைஃப், இன்னொன்று ஆன்லைன் லைஃப். இயந்திரத்தனமாக இருக்கிற இந்த உலகத்தில் ஃபேஸ்புக்குன்னு ஒன்று வந்தப்புறம் தான் இந்த உலகமே வெள்ளையடிச்ச மாதிரி பளிச்சு அப்படின்னு இருக்குது. நேராக பார்த்து பேசிக்காதவங்க கூட பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கு வந்தப்புறம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்த்து எல்லாரையும் ஃப்ரெண்ட் பிடிச்சிடுறாங்க. அதில் கொஞ்சம் பேர் பாப்புலராகவும் ஆயிடுறாங்க. ஸோ ஃபேஸ்புக் கிவ்ஸ் வர்ச்சுவல் பாப்புலாரிட்டி இன் த ரியல் வேர்ல்ட். இதை ஃபேஸ்புக் பயன்படுத்துகிற எல்லார்கிட்டையும் நாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் ரெண்டு பசங்களோட வாழ்க்கைக்குள்ளே போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் தாங்க விக்னேஷ், தேர்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். இவனை பற்றி சொல்லணும்னா, ஃபேஸ்புக்கில் 4 வருஷமாக இருக்கான். மொத்தமாக 17 ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிருக்கான். அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் 50 லைக் வாங்கியிருக்கான். எப்படியோ தட்டு தடுமாறி இந்த லேட்டஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சரில் 77 லைக் வாங்கிட்டானா பாருங்களேன். இந்த ஃபோட்டோவில் அவன் கூட இருக்கிறது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேட்டி. விக்னேஷை பார்த்து இவனும் 3 வருஷமாக ஃபேஸ்புக்கில் இருக்கான். நிறைய போட்டோ போட்டாதான் நிறைய லைக் விழுன்னு நினச்சிக்கிட்டு 75க்கும் மேலே ஃபோட்டோவை போட்டிருக்கானா பார்த்துங்களேன். ஆனால் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா, ஒரு ஃபோட்டோ கூட 20 லைக்கை தாண்டலை. டேய் ஃபோன் கொடு, கனடி கொடு, கனடி கொடுறா. டேய் ஓவரா பண்ணாதடா, உன் ஃப்ரெண்ட்ரா. ஹாய் மச்சான். ஹாய் டா. என்ன மச்சான், இப்போலாம் என் ஃபோட்டோ லைக் பண்ணுறதே இல்லை. நான் லைக் பண்ணேன்னா, நீ தான் என் ஃபோட்டோக்கு லைக் பண்ணவே இல்லை. அப்படியா மச்சான், ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு போய் நான் லைக் பண்ணேன். ஃபு, இந்த பல்ப்பு போய் சாவலாம். போடாடே. இந்த பார்ப்பா என்ன தருவாரு. ஹாய் மச்சான். ஆ மச்சான், லைக் பண்ணிட்டேன்டா. தேங்க்ஸ் டா. என் கவப்பிக்க லைக் பண்ணல. ஷோரா லைக் பண்ணிடுறேன்டா. டேய் என்னடா நடக்குது, உன அசீமா இல்ல. நீ மூடு. நானாவது பரவாயில்ல, இந்த அர்ஷா பையன் இருக்கான்ல, 4 போட்டோக்கு 100 லைக் வாங்கினோடனே ஓவரா சீன் போடுறான். அன்னைக்கு கூட ஒன்றும் இல்லை மச்சான், நான் போய் பேசினேன், அப்படியே ஓடுறான் மச்சான். ஐ டோன்ட் திங்க் இ ஷோஸ் இன் ஆட்டிட்யூட் மச்சான். நீ சும்மா இரு டா, உன் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார்ல, போய் பேசுப்பா, போ. He's my friend. What's the big deal, man? Hi, Macha. Harsha. How are you? Hello, Macha. I'm on the way, da. Moga vaangniya? Macha, enna na? இப்பலாம் Facebook-ல 100 லைக் வாங்குறது தான் முக்கியம். இந்த அர்ஷா பையன் முன்னாடி 100 லைக் வாங்கி வாழ்ந்து காட்டுறேன் பாரு. Macha, don't talk like a mad. இன்னும் 2 வாரத்தில் நமக்கு செமஸ்டர், அப்புறம் ஜிஆர்இ கிளாஸ், எம்எஸ்டி வர்ஷன் எவ்வளவோ இருக்கு. இதை விட்டு ஃபேஸ்புக் 100 லைக்ல ஒரு மேட்டரா? ஆமாண்டா முக்கியம். போடா லூஸு. 100 லைக் வாங்க என்ன பண்ணுறது, ஃபோட்டோ போட்டு 2 மாதம் ஆகுது, புது ஃபோட்டோ போட்டாலும் 50 லைக் தேராது. பேசாமல் யுவராஜ் சிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஓ, இந்த அக்கௌண்ட்லேருந்து அவனி லைக் பண்ணியாச்சா? சரி, அவன் லைக் பண்ணி லைக் பண்ணுவோம், அட்லீஸ்ட் 10 பேர் நியூஸ் ஃபீட் காட்சி போவோம்ல. போன வாரம் தான் நம்ம ஃபோட்டோ லைக் போட்டானே. சரி பாவம், நம்ம லைக் போடுவோம். யார் இவன், புதுசாக இருக்கான் நம்ம நியூஸ் ஃபீட்ல. சரி போட்டோக்கு லைக் போடுவோம், அடுத்த வாட்டி நமக்கு யூஸ் ஆகும்ல. ஓ, 85 லைக்ஸ் வந்துருச்சா? பத்து லைக் ஏறக்கூடாது. ஒட்டுமே ஆ என்ன மச்சான், 8 லைக் ஏறிச்சு போல. மச்சான் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, பை. இவன் நிஜமாலுமே பேசுறானா இல்லை நடிகிறானா? சரி போர் அடிக்குது, நம்ம ஐட்டத்தை பார்ப்போம். பதினஞ்சேர்னா 100 லைக்கு. சரி அதுக்கு முன்னாடி அர்ஷா ஃபோட்டோ போய் பார்ப்போம். பன்னிக்குட்டி கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான் இவெல்லாம்.
120 இவனுக்கலாமா? நம்மளும் 100 வாங்கி அவனுமே. இதுக்கு ஒரே வழி ஃபேஸ்புக் குரு தான். தீய வேலை செய்யணும் குமார் படத்துல சந்தானம் எப்படி சித்தார்த்துக்கும் விஷாலுக்கும் லவ் டிப்ஸ் கொடுக்குறாரோ அதே மாதிரி நம்ம படத்துல எல்லாருக்கும் ஃபேஸ்புக் டிப்ஸ் கொடுக்கிறது நம்ம ஃபேஸ்புக் குரு தாங்க. என்னடா மேட்டர்லாம் காலே பண்ண மாட்டியே குரு. சரி சரி சொல்லு என்ன மேட்ரு. இல்லை குரு, காலேஜில் ஒரு மொக்க பையன் 4 ஃபோட்டோ 100 லைக் வாங்கி ஓவரா பண்றான் குரு. அதுக்கு என்ன பண்ணுன்றா? இல்ல குரு, அந்த மொக்க பையனுக்கே 4 ஃபோட்டோ 100 லைக் வரும்போது எனக்கு ஒன்றத்தில் கூட 100 விடல குரு. அதான் அப்படியே 100 லைக் வாங்கி காலேஜில் கெத்தாயிடலாம்னு பார்க்கணும் குரு. நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் குரு. சரி, நீ ஃபோட்டோ மாத்தி எவ்வளோ நாள் ஆச்சு? 2 ஆகுது குரு. 2 ஆயிடுச்சா? சரி சரி, எத்தனை லைக்கு? 85 தான் குரு. 85 வாங்கிட்டியா? சரி 15 லைக் தானே, சப்ப மேட்ரு ஈஸியாக வாங்கிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் குரு. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க குரு. இப்போ உன் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு போ. ஆ போயிட்டேன் குரு. அதுக்கு கீழே மேக் திஸ் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கா? ஆ இருக்கு குரு. அது அமுக்கு குரு. என்ன குரு விளாடுறீங்க? இதான் ஆல்ரெடி என் ப்ரொஃபைல் பிக்சர் ஆச்சு, இது எப்படி திருப்பி வைக்கிறது? டேய் சொன்னதை செய்டா. ஒண்ணுமே புரியலையே குரு. டேய் எத்தனை நாள் தான் நான் அன்லைக் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இருப்பீங்க? அது நியூஸ் பேஜுக்கு தான்டா போவோம். நான் சொன்னதை செய், அடுத்த ஹோம் பேஜுக்கே போவோம். ஒரு 40 பேர் பார்ப்பான், அதில் ஒரு 10 பேர் லைக் பண்ண மாட்டானா? குரு கெத்து குரு. நீங்கள் இதுக்கு மேலே பெட்சீட் அழுக்கிடும். 99 வந்துருச்சு. இன்னும் ஒன்று வாங்க, என்ன பண்ணலாம்? அம்மாவோட ஃப்ரெண்ட் தேவி ஆண்டியாச்சு, இவங்க ஏன் இன்னத்துக்கு மெசேஜ் பண்ணுறாங்க? ஆ இவங்கள வச்சு தான் செஞ்சுரி போடணும். ஹாய் ஆண்டி, ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? ஓ ரியலி? தென் ப்ளீஸ் ப்ரெஸ் த லைக் பட்டன் ஆண்டி. வாங்குது எக்ஸாமில் படித்து ஒரு 100 மார்க் வாங்குறதுக்கு நம்ம பசங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் ஒரு 100 லைக் வாங்குறதுக்கு அவங்க படுற பாடை நீங்களே பார்த்துருப்பீங்க. முன்னெல்லாம் பீச்சு, சினிமா, தியேட்டருக்கு போகிறவங்க ஒரு ஜாலியாக இருந்துட்டு வரதான் போவாங்க. இப்போவும் அதே இடத்துக்கு தான் போகிறாங்க. ஆனால் யாருமே ஃபோட்டோ எடுக்காமல் திரும்பி வர்றதே கிடையாது. சிலர் அங்கே போகிறதே ஃபோட்டோ எடுக்க தான். நம்ம பசங்க பண்ணுற கூத்தை பாருங்கள். மச்சான் மால் செம்மையா இருக்குல்ல? ஆமாண்டா, மான்செஸ்டர் யுனைடெடா. அடுத்த ப்ரொஃபைல் பிக்சர் இங்கே எடுக்க வேண்டியதுதான் மச்சான். அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். நாங்களும் வரோம் மச்சான். நீங்க ஃபுட் கோர்ட் போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சரி ஓகே. எதுக்கு இவன் கழட்டி விட்டு தனியா போறான்? பாடா கிளம்பிட்டானுங்க. என்னப்பா பண்ற? ஹலோ அண்ணா, பாத்ரூமா கழுவினு? அந்த விக்கி பையன் சாப்பிட்டே கிளம்பிட்டான். நீ பார்க்கிங் வந்துரு. பாய் பாய். இவன் ஒருத்தன். ஹலோ ஏய், நான் பார்க்கிங் வந்துட்டேன், எங்க இருக்க? டேய் எப்பர்ஸ் காணாம போயிடுச்சு, வரண்டா வைடா. பர்ஸ் காணுமா? அதுல தான் அதுவும் இல்ல. அப்புறம் என்ன? வா. ஏய் சி வெய், நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். ஏய் நான் வரண்டா.
மச்சான் கிளம்பலாமா? அதுக்குள்ள பஸ் கிடைச்சா பாக்கெட்லயே இருந்தது மச்சான். போடா லூசு, வா போலாம். போட்டோல வாய் லைட்டா பொழந்திருக்கே, என்ன பண்ணலாம்? பேசாம குருக்கு போன் அடிக்க வேண்டியதான். என்னடா வேணும் உனக்கு? ஏன்டா அடிக்கடி போன் பண்ணி சாவடிக்கிற? இல்ல குரு, புதுசா போட்டோ போலான் இருக்கேன். அதுக்கு இதுல வாய் லைட்டா பொழந்திருக்கு குரு. ஃபிகர பாத்தியா? ஆமா குரு. சரி ரொம்ப இல்லிக்காத, வாயில் லெஃப்ட்ல பிறந்திருக்கா ரைட்ல பிறந்திருக்கா? சென்டரா ஓன்னு பிறந்திருக்கு குரு, கேவலமா இருக்கு. போட்டோ கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் ஒரு டப்பா இருக்கா? அங்க நான் சொல்றது அடி. சொல்லுங்க குரு. வெயிட் பண்ண, இந்தா ஹர்ட் மீ வித் த ட்ரூத் பட் டு நாட் கம்ஃபர்ட் மீ வித் த லை. ஓகே குரு, ஒரு டவுட்டு. இதில் என்னடா உனக்கு டவுட்டு? ஃபோட்டோவுக்கும் கேப்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லையே குரு. ஒன்று புரிஞ்சுக்கோ, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, அதுக்கு பதில் சொல்கிறதான் ரொம்ப கஷ்டம். மூடிட்டு நான் சொன்னதை செய். வேலை வெட்டி இல்லாத பசங்க. பத்து நிமிஷத்தில் பதிஞ்சலேக்கா. குரு வெயிட்டு. ஃபேட்டி ஃபோட்டோ போட்டிருக்கான் போல இருக்கு. தேங்க்ஸ் டாட், மை நியூ பிஎம்டபிள்யூவா? ஹே, இவன் எப்படி வாங்கினா? ஹலோ மச்சான், பிஎம்டபிள்யூக்கு பூஜை போட்டிருக்கேன், அப்புறம் ஃபோன் பண்ணிட்டா பை. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்பி தாங்க ஆகணும். ஃபேஸ்புக் வந்தப்புறம் நம்ம பசங்க கிட்ட பிராண்ட் கான்சியஸ்னஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு கடையில் 200 ரூபாய்க்கு நல்ல ஹாவாய் செருப்பு இருக்கும், ஆனால் அதுலேயே பியூமா அப்படின்னு எழுதியிருந்ததுன்னா நம்ம பையன் அதை 700 ரூபா கொடுத்தோம் வாங்கிடுவான். இதை கூட விடுங்க, கடையில் 100 ரூபாய்க்கு சூப்பர் ஜட்டி கிடைக்குது. நம்ம பையன் எங்கே போய் நிற்பான்? 500 ரூபா கொடுத்து ஜாக்கி ஜட்டியை வாங்கி போட்டுப்பான். அதை கூட ஒழுங்காக போடுறானா? அதான் இல்லை, பேண்ட்டை நல்லா கீழே இறக்கி விட்டுக்கிட்டு பின்னாடி ஜாக்கி ஜட்டிக்கு விளம்பரம் கொடுக்குறான் ஃப்ரீயா. இதை தான் நம்ம விவேக் என்ன சொல்கிறார்னா, மோஷன் போகிற இடத்துல எதுக்குடா ஃபேஷன்? சரி, நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன மச்சான், மொக்கத்தனமாக பார்க்கலாம் கூப்பிட்டு வரேன். பெரிய யூர் இவர், டப்ளின் பாஸாக தான் போவார். ஹே, அந்த நெட்டை பாரு, ஒரு மாதிரி அப்னாமலாக நிற்கல. நல்லா நெஞ்சு நிமித்தி நின்றா. ஓகேயா? டேய், இங்கே பாரு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்புறம் என்ன நெஞ்சு அப்படி வச்சிருக்கான்? ஆடாமல் நில்றா, போங்க பாஸ். நான் உங்களை கேட்கவே இல்லையா? சும்மா பாரு. இப்போ ஓகேயா? ஓகே மச்சான், அப்படிதான், அப்படியே இல்ல. சூப்பர் மச்சான். டேய், லூயி பிலிப் சட்டடா. ஓ, இவனுக்கெல்லாம் அசிங்கமாவே இருக்காத மச்சான். BMW க்கு இது எவ்வளவோ தேவலாம். ஹாய் தல. ஹாய். நீ எப்படி இருக்கீங்க? யா, ஐ அம் குட். ஹவ் ஆர் யூ? ஏய், ஹாய் டா. ஹாய். எப்படி ஐபோன் வாங்கன? ஐ வாஸ் போர்ட் ஆஃப் ஆண்ட்ராய்டு. அதா அப்ப அந்த SCC என்ன பண்ண? இப்பலாம் ஒரு ஃபோன் பத்த மாட்டேங்குது. ஆமா, உங்க மூஞ்சில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. ஏன் மூஞ்சில என்ன சேஞ்ச் தெரியுது உனக்கு? டேய், ரேபன் கண்ணாடி ஆண்டா. ஓ, கண்ணாடியை மாத்திட்டீங்க தானே? ஒன்றும் இல்லைடா, சும்மா ஒரு 10,000 ரூபாய்க்கு சீப்பாக இருந்துச்சு, சரி வாங்கி போடுவோமேன்னு போட்டேன். அப்பா, ஒரு ரேபன் கண்ணாடி வேணும்ப்பா. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் பா. ஏய் சொல்லு மச்சி. ஒரே ஒரு நாள் உன் போன் எனக்கு தாடா. சான்ஸ் இல்ல மச்சான். மச்சான், உன் ப்ரொஃபைல்ல இருக்க எல்லா பிக்சரும் லைக் பண்றடா ப்ளீஸ். சத்தியமா முடியாதா? ஒரு நிமிஷம் புடி. எதுக்குடா? முன்னாடி வாடா. ஜி, இங்க தான் ஜி லைட்டிங் எல்லாம் எங்களுக்கு தெரியும். முன்னாடி வாடா. வா, நல்ல முன்னாடி வாடா. இப்ப எடு. சரியான எச்ச ஜி நீங்க. இது இன்னொரு எச்சம்.
இது வரைக்கும் இவங்க பண்ணதை கூட மன்னிச்சிடலாங்க. ஆனால் இதை ஃபேஸ்புக்கில் செக் இன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதை தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா நான் இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், அதை செஞ்சிட்ருக்கேன், இதை செஞ்சிட்ருக்கேன்னு போட்டுக்க. உதாரணமாக நான் இப்போது ஹயாத்தில் இருக்கேன், மோசஸ் ராபின்சன் இஸ் இன் ஹயாத் ரெஜென்சி அப்படின்னு போட்டுக்கிறது. இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணால் ஓகே, ஆனால் மிஸ்யூஸ் பண்ணால் மச்சான். மச்சான் ஸ்கை வாக் போலாமாடா. மச்சான் டேடஸ் கிவ் மீ லாட் ஆஃப் கேஷ் ஸோ ஐ ஷுட் டெபாசிட் இன் த பேங்க். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கம். ஓகே வர்றியா இல்லையா தான் கேட்டேன். சீ பே ஃபோனை அக்கௌண்ட்ல 500 போட்டியா இல்லையா? ஆ போட்டுறேன்ப்பா. இது நமக்குள்ளே இருக்கட்டும் ப்ளீஸ். நா ஆ ரெண்டு பரோட்டா தாரம்பா. எவ்வளோ? ரெண்டு பரோடா 25 ரூபாப்பா. 25? நான் 20 ரூபா தான் இருக்கு. 5 ரூபா நாளைக்கு திட்டமாண்ணா. இப்பயே கொடு சொன்னா குத்துறியா? போ போ. ஹலோ மச்சான். என்ன மச்சான் பார்க் ஷட்டன் போயிருக்க போல இருக்கே? மச்சான் டாட் இஸ் கிவ் மீ லாட் ஆஃப் கேஷ். ஐ கால் யூ பை. லாஜிக்கே இல்லையே. வீடு அண்ணா நகரில் இருக்கு, பேங்க்கு பக்கத்து தெருவில் இருக்கு. ஃபஸ்ட் இருந்தால் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுருக்கலாமே. இல்லை பக்கத்துலேயே சரணா பவன் இருக்கு, அங்கேயாவது போய் சாப்பிட்டுருக்கலாம். எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாமல் பார்க் ஷெல்டன் வரைக்கும் போய் சாப்பிட்டான்? ஹய ஹோட்டல் போகுமா? இல்லை வராது சார். இவன் வேற சாவடிக்கிறோம். யோ போயா. அவன் கால்ல இருந்து கலாச்சிருக்கா? எங்க சார் போனோம்? என்னப்ப ஆட்டோக்கார மாதிரி கேக்குற? தம்பி 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 ஹயத் ஹோட்டல்ல செஃபா இருக்கேன்ப்பா. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, டிராப் பண்ண முடியுமா? குட்டிங்க தம்பி, குட்டிங்க தம்பி, குட்டிங்க தம்பி, தம்பி தம்பி போலாமா? உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஓகேண்ணா. இதான் என் கார்டு, எப்போ வந்தாலும் சொல்லுங்க, 20% டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். ஓகே தேங்க்ஸ். என்ன ஹைட் ரிஜென்சி உண்மையா ஓலா? டேப்ரா சரி சரி டென்ஷன் ஆகாத. ஏன் போனா? உனக்கு தான் தெரியுமே மச்சான், எங்க பாரம்பரியக்கு தான் ரோட்ல ஒண்ணு கடிச்சு பழகமே இல்லையா. ஒண்ணு வந்துச்சு சைட்ல பார்த்தா ஹயாத்து, அதான் அப்படியே டீ சாப்பிட்டு ஒண்ணு கடிச்சு போலான்னு வந்தேன். இப்போ என் பிஎம்டபிள்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். டேய் என் கிட்டே பிஎம்டபிள்யூவா? சரி சரி ஹயாத் உண்மைதான், பிஎம்டபிள்யூ மட்டும் நமக்குள்ளே இருக்கட்டும் மச்சான். ஃபோனை வை. நம்மளோட பீரியட் பார்க்குற ப்ராப்ளம் இருக்கு.
ஆப்பிள் ஃபோனு, ரேபான் கிளாஸு, பார்க் ஷர்ட் அண்ட் ஹோட்டலு, இதெல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன வரும்? ஃபிகரே தான். எஸ் எஸ், தோத்தியா தோத்தியா, ஏதோ பிஎஸ்3 பெருசாக அடி கீச்சிடுவேன்னு சொன்னா என்னால் இல்லை ஜெயிக்க முடியாதா? என்ன மச்சான், ஐ வாஸ் திங்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ். என்னடா நான் கலகிரியா? நல்லா ஓலா ஆகுது, ஆடுவாராம் அப்புறம் தோப்பாராம். கேட்டா ஐ வாஸ் திங்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ். படா. சரி மச்சான், ஒரு நாளைக்கு மூணு பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியா? தோத்ததுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லையே மச்சான். சரி மச்சான், ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் நான் கூட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புவேன். க்வெஸ்சன் என்ன, அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. அதுக்கு நான் மட்டும் ஏன்டா அக்செப்ட் பண்ணோம்? ஆமாண்டா, எப்போ ஃபேஸ்புக் மூலம் அட்லீஸ்ட் மூணு பொண்ணுங்க. வான்சி விஷ்வன் சத்தியம், வான்சி விஷ்வன் சத்தியம், காண்டா இருக்கு மச்சான். பேசாமல் அக்கௌண்ட் டிஆப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். சரி வா, தம் போடலாம். அப்போ நீ நம்மள மச்சான் நம்பற மச்சான். இல்ல மச்சான், ப்ளீஸ் அதை சே பாரு பாரு மச்சான். ஓ, வைத்திருச்சலா சேடா, மைல்ஸ் தாங்க. அண்ணா எனக்கு டேய் பாதாம் பால் தானே? தாங்க, பாதாம் பால் இல்ல. சரி அப்போ ஒரு கோக் தாங்க. பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. டேய் மச்சான், ஏ ஆள்டா மதுஸ்ரீயா, மதுமிதாவா? ஆ, மதுமிதா ரமேஷ். ஓ, அந்த ஃபிகரா? தெரியாத மாதிரி நடிப்போம். ஹே, அவ பேர் என்ன? மச்சான் மதுமிதாடா, மதுமிதா ரமேஷ். ஹே, அவளை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கா? என்ன மச்சான், அவ சரக்கடிப்பா, தம்மடிப்பா, கஞ்சாடிப்பா, மோசமான பொண்றா. நீ பாத்தியா? பேசிக்கிறாங்கடா. அப்ப மூடு. பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசணும்னே வந்துடுறானு. என்னடா பக்கத்துல வரா? ஆமா மச்சான், மச்சான் தப்பத்துறதா? சீப்பா சேட்டா, ஒரு வாழ போடு. ரெண்டு கிங்ஸ். சரி பை மச்சான். சரி. ஏய் ஃபேட்டி. என்னடா மச்சான், இப்போ அந்த தம் கடையில் ஒரு பொண்ணை பார்த்தமே, அவ பேர் என்ன? ஏதோ மது. ஸ்ருதி. ஸ்ருதியா? தெரியல, மதுமித்தானு சொல்றா. நான் கிளம்புறேன். சொல்லு மச்சான். விடுறா, சொன்ன நாம மாட்டேன். சொல்லு மச்சான். மச்சான், அந்த கேர்ள் மதுமித்தானோ, சென்ட் மீ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் லாஸ்ட். என்ன மச்சான் சொல்ற? கண்டுபிடிச்சானோ? அப்ப நான் போய் சொல்றேனா? டேய் மச்சான், மச்சான் தயவு செஞ்சு அவர் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றா. உன் ப்ரொஃபைல்ல இருந்தாண்டா எப்படியாவது அவகிட்ட சாட் பண்ணனும். ப்ளீஸ் மச்சான். மச்சான், இட்ஸ் நாட் மை பிரின்சிபல் டா, ஐ காண்ட் ஆட் அனோன் கேர்ள்ஸ். ஓகே டேய் மச்சான், ப்ளீஸ் டா, ப்ளீஸ் டா. ஓகே, ஐ வில் திங்க் அபௌட் இட். பை மச்சான், ப்ளீஸ் டா, நல்ல முடிவாயிடுறா. ஃபைவ் தேர்ட்டி லைக்ஸ், 600 லைக்ஸ், இவ்வளோ காம்படிஷனா? பேசாம அந்த பொண்ணுக்கால விழ வேண்டியதுதான். இல்லை ஃபேட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அப்புறம் ஆப்பு தான். Hi, I'm your college friend. I'm quite famous around the campus. So, please accept my friend request. Hi, I'm your college friend. I'm quite famous around your college. Please accept my friend request. So
சரியான காமெடி பீஸா இருக்கா வச்சு டைம் பாஸ் பண்ண வேண்டியதான். அப்பாடா அக்செப்ட் பண்ணிட்டா, ஆண்டவா ரொம்ப நன்றிப்பா. ஃபேட்டி ஃபோன் வேண்டியதான். மச்சான் உனக்காக தான் அவளை அக்செப்ட் பண்ணேன், புரியுதா? இனிமேல் அனோன் கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது, புரிஞ்சுக்கோ. இதான் லாஸ்ட். ஓகே மச்சான், மது கிட்ட என்னை பற்றி ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசுடா. ஹாய். ஹாய். ஐ அம் ஃபைன், யூ? Thanks for accepting my friend request, yeah. Thank you for accepting my friend request, ah. Who's your favorite hero? What is your favorite color? I like Hansika, you like who? Oh, yo. Actually, I'm typically the dude of the month kind of a character. Going only to the McDonald's, KFC, and the Taj Hotel for the dinner. I'm a very interesting character, you know. What about you? Ayyo, mukka porrane. Nothing much. Enna kevalama chat pandrom? How to talk with girls. First point, make eye contact. Time it right. Start with a compliment. Super. You look cute. Thanks. ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, பாய் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதா. ஓகே பாய், குட் நைட். அதுக்குள்ள பாய் சொல்லிட்டா? பாய், டேக் கேர். எப்படி நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பியூட்டிஃபுல் கேரக்டர் மச்சான். என்ன கொஞ்சம் சரகடிப்பா, தம் அடிப்பா, லைட்டாக கஞ்சாடிப்பா, மற்றபடி பியூட்டிஃபுல் கேரக்டர் மச்சான். அப்புறம் அப்புறம் அவகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, நீ பார்த்தே ஆகணும். சொல்றா. அவ லைட்டாக என்கிட்ட வலிரா மச்சான், அதை மட்டும் நீ பார்த்துக்க. ஓ அப்படியா மச்சான், அதை நான் பார்த்துக்கிறேன். ஆ ஓகேடா, பாய்டா. ஓவரா சீன் போடுறானே, இவனை டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். இருடி, இப்ப கண்டுபிடிக்கிற நீ எவ்வளவு நல்லவன். மச்சான் சொல்றா, எங்க ஏரியாக்கு ஒரு ஃபிகர் வந்திருக்கு மச்சான், மாலினி மனத்துன்னு. செம்ம பீசுடா. பேர் என்ன சொன்ன? மாலினி மனத் மச்சான். மச்சான் சொன்னா நம்ப மாட்ட. மாலினி மனத்ன்ற பேர்ல ரெண்டு வாரம் முன்னாடி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் மச்சான். அப்புறம்
அப்போ சொன்னதா இப்போ இப்போ சொல்கிறதா இப்போ அன்னோன் கல்ச்சரோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது மச்சான். எங்கள் அம்மா சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க, தெரியாதவங்க கூட பேசக்கூடாதுன்னு. ஓகே மச்சான், உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா. மச்சா மச்சான், உன்னை மாதிரி அழகான பசங்களுக்கு திருப்பி அமிச்சாலாம் அனுப்புவாங்க, அக்செப்ட் பண்ணிடாத மச்சான். ஏன்னா அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் மச்சான். அப்போ மதுமிதா மதுலாம் செட் ஆகாது மச்சான், எனக்கு என் மாலினி போதும் மச்சான். சரி 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 மச்சான், அம்மா கூப்பிட்றாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். பாய் மவனே, மாட்டினடா மவனே. சொன்ன மாதிரியே மாலினி ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கா. ஐயோ, மொத்த முறைய ஒரு பொண்ணு நமக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காளே. எஸ் 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 மண்டவா, ரொம்ப தேங்க்ஸ் மா. சாட்டி கிடக்குறான் பைத்தியகாரன், தெரிய போகுது அக்செப்ட் பண்ண வேண்டியதுதான். நம்மளே முதல்ல ஆரம்பிப்போம். ஹாய், அவளே மெசேஜ் பண்றா. அட்டாக் பண்றா, வா. யூ லுக் வெரி வெரி கியூட். என்னது கியூட்டா? இன்னைக்கு மவனே, இன்னைக்கு உனக்கு டெத்து டேடா, வரேன்டா வரேன். ஏய், யூ நோ சம்மன் கால் ஃபேட்டி? ஃபேட்டியை பற்றி இவன் கேட்குறா? சரி, தெரியாத மாதிரி நடிப்போம். ஃபேட்டி ஹூ? ஃபேட்டி ஹூவா? ஏய், தட் ஃபேட் பிளாக் ஐயா. ஓ, தட் ஃபெலோவா? யா யா, ஐ ஹேவ் ஹர்ட் அபவுட் ஹிம். பாவம் பையன், இப்படி மாட்டிட்டானே நம்மகிட்ட. ஏய், யூ நோ வாட், ஹீஸ் இன் மை ஏரியா ஓன்லி. ஃபேட்டி உங்க ஏரியால இருக்கான்னு எனக்கு தெரியாதா? ரியலி, ஐ டென்ட் நோ தட். யா, கேன் ஐ டெல் சம்திங் அபவுட் ஹிம் டு யூ? சொல்லே. பட் சீக்ரெட். ஓகே, சொல்லி தொலடா. ஏய், அந்த ஃபேட்டி சரியான பொம்பளை பொறுக்கி. எப்பப்பா ஆண்டிங்க பிரினேஸ்கின்னு இருப்போம். அவன் இந்நேரம் உனக்கு ஃப்ரெண்டுக்கு சமைச்சிருப்பான். தயவு செய்து அக்செப்ட் பண்ணாத, அக்செப்ட் பண்ண அவ்வளோதான். உங்க ஏரியாவில் ஒரு டெல்லி ரேப் கேஸே நடக்கலாம், உனக்கு நாமம் போட வேண்டியதாண்டா. அப்படியா? இப்போன்னு பார்த்து வயிறு கலக்குது. ப்ளீஸ் 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 டோன்ட் கோ ஆஃப்லைன் யா. எத்தனை ப்ளீஸ்டா, நீ தான் ஜிமேட்டு, எம்எஸ்எட்யூஎஸ், ஜாபு, அதெல்லாம் பற்றி பேசினவனா? வரண்டா.
நாமோ சென்ற இடமெல்லாம் வென்று பெருமாளா? ஹலோ மச்சான், எப்படி 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 அகேன்ஸ்ட் மை பிரின்சிபிள்ஸா? இதுல இவர் எப்ப ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாலும் மூணு பொண்ணுங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். எனக்கு அப்பவே மைல்டா டவுட் வந்ததுடா. இதுல மாலினி மனத்து இவருக்கு ப்ளீஸ் அக்செப்ட் மை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கெஞ்சினாங்களாமா. டே, உன்னை இனிமே எங்க பார்த்தாலும் பம்ப் எடுப்பண்டா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் லேப்டாப்ல. மவனே செத்தடா நீ. மச்சான் ப்ளீஸ்டா, நமக்குள்ளே இருக்கட்டும்டா. டே சலோம். அப்ப நான் சொல்றத செய். இப்ப இருக்கிற உன் கரண்ட் ப்ரொஃபைல் பிக்சர்ல 200 லைக் இருக்கா? இருக்கு மச்சான். டெலீட் பண்றா மவனே, டெலீட் பண்றா. மச்சான் அது எப்படி டெலீட் பண்றது? ப்ளீஸ்டா. அப்படிலாம் கேப்பேன் நினச்சியா? இப்படிதான் பண்ண எனக்கு முதல்ல தெரியும்டா. அதான் நீ பிஎம்டபிள்யூ ஓல் கதை சொன்னல, அப்பவே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீ போடு, நானும் போடுவேன். போட்டமா போட்டமா சொல்லு. மச்சான் மச்சான், அதெல்லாம் பண்ணிடாத மச்சான். ஏன்னா இப்போதான் ரெண்டு ஃபிகர் பிஎம்டபிள்யூ வச்சு கரெக்ட் பண்ணினு இருக்கேன் மச்சான். ப்ளீஸ் டாடே. ஆ அப்படி வா வலிக்கு. ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் யா. அது இனி நம்ம டபுள் பேரல் கன் மாதிரி வேலை பார்க்குறோம். 200 லைக்லாம் கிடையாது, எத்தா 500 தான் பண்றோம். ஜெயிக்கிறோம், ஊர்ல எல்லாரையும் பம்ப் எடுக்கிறோம். வெயிட். அப்புறம் என்னங்க, ஃபேஸ்புக்ல இனிமே அவங்க ராஜ்யம் தான். மச்சான் நிஜமாவே மூணு பொண்ணுங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்களா? சத்தியமா? பாத்தீங்களா, ஃபேஸ்புக்குங்கிற பேர்ல இளைஞர்கள் இதைத்தான் செய்யறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை. அப்போ ஃபேஸ்புக்கு உண்மையிலேயே தீமையானதா? அதை டோட்டலா புறக்கணிச்சிடலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கு கெட்டதா தெரியலங்க. நான் ஒரு மீடியா பர்சன். முன்னெல்லாம் ஒரு ஈவெண்ட்டை நடத்தணும்னா குறைஞ்சது 500 பேரையாவது பார்க்க வேண்டியிருக்கும். இது தவிர ஃபோன் கால்ஸ், எஸ்எம்எஸ்னு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆயிரும். இப்போது ஈவெண்ட் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒரு வசதி இருக்குது. அதில் நான் அவங்கள கூப்பிட முடியும், அவங்களும் கமிங், நாட் கமிங், மேபி அப்படின்னு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையும் விட 20 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திரும்பவும் கிடைச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக்கில் இளைஞர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு ஒரு நல்ல களம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உதாரணமாக கமல்ஹாசனோட விஸ்வரூப பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, அண்ணா ஹசாரே, டெல்லி ரேப் கேஸ், இது போன்ற விஷயங்களை எல்லாம் இளைஞர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதை ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம். மொத்தமாக சொல்ல போனால் த ஃபேஸ்புக் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஹேமர், ஒரு சுத்தியலை போல. அதால் செதுக்கவும் முடியும், உடைக்கவும் முடியும். நவ் த ஹேமர் இஸ் இன் யுவர் ஹேண்ட். செய்யும் பெண்கள் இருக்கும் இடம் Facebook. அரசியல் போராட்டம் ஒரு பக்கம், ஆன்மீக பிரச்சாரம் மறுபக்கம்.
புரட்சி போராட்டம் ஒரு பக்கம், பூவிழி கவிதைகள் ஒரு பக்கம், பேட்டி ரவுடிகள் சேட்டை சாமியார்கள் ஒரு பக்கம் மறுபக்கம், சினிமா கிசுகிசு செல்மிஷ சபலம் ஊழல் உண்மையில் உதவா கரைகள். நீங்க நல்லவரா கெட்டவரா.